J-pop 파고들었어. ஏர்போர்ட்டில் வந்திறங்கிய பிரதமர் மோடி, கையை பிடித்து நிறுத்திய பெண், திகைத்து நின்ற பிரதமர், பதறிப்போன பாதுகாப்பு அதிகாரிகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 4 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் அவரது மனைவி ஜில் ஜாக்கப்பின் சிறப்பு அழைப்பின் பேரில் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் முக்கிய தொழிலதிபர்களை சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாக உள்ளது. யோகா தின விழாவில் பங்கேற்றுவிட்டு வெள்ளை மாளிகையில் ஜோ பைடன் தம்பதியர் அளிக்கும் சிறப்பு இரவு விருந்தில் பங்கேற்கிறார். இதில் 6000-க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினரும் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. உலகின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளின் தலைவர்களுக்கு மட்டுமே அமெரிக்க அதிபரால் வெள்ளை மாளிகையில் விருந்து அளிக்கப்படும். அதிபர் ஜோ பைடன் பதவியேற்ற பிறகு தென்கொரிய அதிபர் மற்றும் பிரான்ஸ் அதிபர் ஆகியோருக்கு மட்டுமே அங்கு சிறப்பு இரவு விருந்து அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்திய பிரதமரும் இந்த பட்டியலில் இணைந்துள்ளார். இதன் மூலம் வெள்ளை மாளிகை விருந்தில் பங்கேற்கும் உலகின் 3வது தலைவர் எனும் பெருமை இந்திய பிரதமருக்கு கிடைத்துள்ளது. இந்த நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு வருகிற June 22 அமெரிக்க நாடாளுமன்றத்திலும் பிரதமர் மோடி உரையாற்ற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியின் இந்த பயணம் இந்தியா அமெரிக்க மத்தியிலான உறவில் மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. பின்னர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அளிக்கும் மதிய விருந்தில் பங்கேற்கும் பிரதமர் அதன் பிறகு அமெரிக்காவின் முக்கிய தலைவர்கள், பிரமுகர்களை சந்தித்து பேசுகிறார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு வாஷிங்டன் உள்ளிட்ட 20 அமெரிக்க நகரங்களில் பேரணிகள் நடைபெற்றன. இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற இந்த பேரணியில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. அமெரிக்க நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு வரும் 25 எகிப்தில் மோடி பயணம் மேற்கொள்கிறார். அப்போது கெய்ரோவில் உள்ள அல் ஹகிம் மசூதிக்கு செல்கிறார். கடந்த 11வது நூற்றாண்டை சேர்ந்த இந்த மசூதியை இந்தியாவைச் சேர்ந்த தாவூதி போரா இஸ்லாமியர்கள் மறுகட்டமைப்பு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க, அமெரிக்கா சென்று இறங்கிய பிரதமர் மோடியின் கையை பிடித்து இழுத்த பெண்மணியால் பதறிப்போன பாதுகாப்பு அதிகாரிகளின் வீடியோ ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் மோடி அங்கு தன்னை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்த இந்திய வம்சாவளி மக்களையும் பாஜக ஆதரவாளர்களையும் சந்தித்து கை கொடுத்தபடி வந்தார். அப்போது அங்கு நின்ற பெண்மணி ஒருவர் திடீரென மோடியின் கையை பிடித்து ஜெய் பாபா ஹொரசானா என கூறினார். இதை சற்றும் எதிர்பார்க்காத பாதுகாப்பு அதிகாரிகள் பதறிப்போய் ஓடி வந்தனர். பின்னர் அந்த பெண்ணை மோடியிடம் இருந்து விளக்கினர். இதனால் சில வினாடிகள் அதிர்ச்சியடைந்த பிரதமர் மோடி தனது கைகளை விடுவித்துக் கொண்டு மே காட் பிளஸ் யூ என சொல்லியவாறு புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்து சென்றார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.